ஹலோ, சொல்லுங்க. நான் வித்யாவை என்கவுண்டர்ல போட்டு தள்ள பண்ண பிளான் சொதப்பிடுச்சு. வாட்? எப்படியோ விஷயம் வித்யாவுக்கும் சஞ்சய்க்கும் லீக் ஆயிடுச்சு. நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நீங்க கொடுத்த பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். என் நம்பரை தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஹலோ 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 வித்யா! மேடம். என்ன ஆச்சு மேடம்? அது ஒண்ணு இல்ல மேடம். ஏய், சொல்லி தொலைங்க. என்ன ஆச்சு? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய், என்னடா சொல்லுங்கடா. அந்த நர்ஸ். நர்ஸ்? நர்ஸுக்கு என்ன? இல்லைங்க மேடம், பாதுகாப்பா தான் மேடம் வச்சிருந்தோம். எப்படி இடம் தெரிஞ்சதுன்னு தெரியல. அந்த சஞ்சய் வந்து நர்ஸை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டான் மேடம். எவ்வளவு ட்ரை பண்ணியும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணீங்க? ஏய், பிரதேஷ் பண்ணாடங்களா? என்னடா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் என்னடானா வித்யாவை தப்பிக்க விட்டேங்கறா. நீங்க என்னடானா நர்ஸ் தப்பிக்க விட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. டே, நாளைக்கு அவ கோர்ட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமா? மேடம், கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியா தடுத்துடலாம் மேடம். கிழிச்சீங்க ஒருவேளை இந்த பிளானும் சொதப்பி வித்யா நிரபராதின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா கோர்ட் வளாகத்துக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை பண்ணுங்க. சரிங்க மேடம். வித்யா, சஞ்சய், வேதன் அந்த குடும்பத்துல யார் கிடைச்சாலும் சரி, கோர்ட் தள்ளுங்க. அதுக்கப்புறம் வர்றத அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க மேடம். வாங்கடா. ஏய் வித்யா, என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை உன்ன நான் விடவே மாட்டேன். சார், கொஞ்சம் வித்யா கிட்ட பேசி பேசிட்டு வாங்க சார். இவர் நம்ம லாயர்மா? வணக்கம் மேடம். அது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. யாரம்மா தேடுற? சஞ்சய் எங்க மாமா. சார், ஒரு நிமிஷம் பேசிட்டு வாங்க சார். மாமா. வித்யா. என்ன மாமா? சஞ்சய் கஷ்டப்பட்டு அந்த நர்ஸை கண்டுபிடிச்சிட்டாமா? சஞ்சய் கிட்ட அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி சகுந்தலா தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அசோசியேஷன்ல உனக்கு எதிராக பேசினானுங்க. ஆமா. அவனுங்க எல்லாரும் இதுல கூட்டு, எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சேன். ஆமா, சஞ்சய் இப்ப வருவாரு மாமா. அந்த நர்ஸ சேஃபா ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கான். இடம் தெரிஞ்சா சகுந்தலா மறுபடியும் ஏதாவது சதி பண்ணுவால, அதான் கரெக்டான டைம் வரேன்னு சொல்லியிருக்கோம். அந்த சகுந்தலாவோட மொத்த ஆட்டமும் முடிய போகுது. சார், டைம் ஆயிடுச்சு. ஓகே சார், வாமா வாப்போ. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
உட்காருங்க. வித்யா 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 வித்யா. வணக்கம. வணக்கம். ஆரம்பிங்க. யுவர் ஆனர், இவங்க யாருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை யுவர் ஆனர். ஏன்னா கடந்த நாலு நாளா எல்லா நியூஸ் சேனல்லையும் இவங்க தான் தலைப்பு செய்யுது. ஏன்னா இவங்க செஞ்சிருக்கிற வேலை அப்படி. கொலை செய்யப்பட்ட மாணவி ராஷ்மிகாவுக்கு இவங்க காலேஜில் அபியூஸ் நடந்திருக்கு. அந்த அபியூஸ் நடந்ததுக்காக இவங்க கிட்ட சொல்லி நியாயம் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க யுவர் ஆனர். மேடம், நான் உங்க காலேஜில தான் படிக்கிறேன். என் பேரு ராஷ்மிகா. காலேஜில் எதுவும் பிரச்சனையா? அது நானும் வினோத்துங்கிற பையனும் லவ் பண்ணோம் மேடம். இப்போ அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் மேடம். இதான் உன் பிரச்சனையா? இது நடந்ததுலேருந்து என்னால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அவன்கிட்ட எப்படியாவது பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க மேடம். அவ அப்படி பேசினதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதுல அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு மத்ததை எடிட் பண்ணிட்டாங்க. யுவர் ஆனர், தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது வந்து எனக்கு தண்டனை கொடுங்க சொல்லுவாங்களா? பதவிக்கே பிரச்சனை வந்துருச்சு. அந்த கோபத்துல அந்த பொண்ணை இறக்கமே இல்லாம கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, சகுந்தலா மேடம் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை உங்ககிட்ட கொடுத்தாங்களா? அதுவும் உங்க பெட்ரூம்ல வைக்க சொன்னாங்களா? என்ன மேடம் இது? யோ, என்னையா விட்டா பேசிட்டே போற? என் மருமக கொலை பண்ண தெரியும் பாத்தியா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கோர்ட்ல இந்த மாதிரி எல்லாம் கத்த கூடாது சார். தெரியாதா உங்களுக்கு? இல்ல சார், அவர் எப்படி பேசுறாரு? நீங்களும் லாயர் வச்சிருக்கீங்கல்ல, எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லுவாரு. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கத்தியில இருந்த பிளட் சாம்பிளும் ராஷ்மிகாவோட பிளட் சாம்பிளும் ஒரே மாதிரியா இருக்கு.
அதோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் யோரானா. போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான. என்னாச்சு, வழியில ஏதாவது பிரச்சனையா? இப்ப இந்த நர்ஸ் வந்து சாட்சி சொல்லனா வித்யாவை குற்றவாளின் தீர்ப்பு சொல்லிடுவாங்களே. கடவுளே, யுவரானர், கண்ணு முன்னாடி அனைத்து சாட்சிகளும் தெல்ல தெளிவாவே இவங்கதான் குற்றவாளியா காட்டுது. இதுக்கு மேல வாதாட வேண்டிய அவசியமே இல்லை. அப்செக்ஷன் யுவரானர். அரசு தரப்பு வக்கீல் பப்ளிக் என்ன சொல்றாங்களோ அதை அச்சு பேசாம அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்காரு. அது உண்மை இல்ல. எப்படி சொல்றீங்க? இத பாருங்க, இவங்க குற்றவாளிங்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரத்தை நான் கொடுத்துருக்கேன். இவங்க நிரபராதிங்கிறதுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் இருக்கு சார். அது இல்லாம உங்களை எதிர்த்து வாதாட முடியுமா? ஐயா, வித்யா பிரைவேட் காலேஜ் அசோசியேஷன் தலைவரானது அங்க பல பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய புது புது சட்ட திட்டங்களை அவங்க வகுத்தாங்க. அத பல பேரால பொறுத்து கொள்ளவே முடியல. பிடிக்காதவங்க எல்லாம் வித்யாவோட எதிரியா ஆகியிருக்காங்க. ஏற்கனவே சகுந்தலாங்கிற நபருக்கு வித்யா மேல முன்பக இருக்கு. அது சம்பந்தமான வழக்கு கூட இதே நீதிமன்றத்தில் நடந்து தீர்ப்பும் வந்திருக்கு. இப்ப அவங்க ஜாமீன்ல வெளியில இருக்காங்க யுவரானர். இந்த நேரத்துல எதிரிகள்லாம் ஒன்னா கூடி வித்யாவை எப்படி வீழ்த்தலாம்னு யோசிச்சு பிளான் பண்ணதுதான் இந்த வீடியோ. உண்மையிலேயே அந்த பொண்ணு பேசின விஷயமே வேற. அதை திரிச்சிருக்காங்க யுவரானர். வித்யா நிரந்தரமா ஜெயிலேயே இருக்கணும்னு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு கத்திய வித்யா ரூம்ல வச்சிருக்காங்க. சார், ஆதாரம் இருந்தா நீங்க சொல்ற கதையை நானும் நம்புறேன் சார். ஆதாரம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா, கடந்த 4 நாட்களாக போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருந்த வித்யாவை லாக்அப்லயே வச்சு கொலை செய்ய சதி நடந்திருக்கு. அந்த சதிக்கு காரணமானவங்களும் அந்த மாணவியோட மரணத்துக்கு காரணமானவங்களும் ஒரே ஆள் தான் யுவரானர். லாக்அப்ல வச்சு வித்யாவை கொல்ல பார்த்தாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, அங்க நடந்த மெடிக்கல் கேம்ப்ல ஒரு நர்ஸ் இவங்களுக்கு விஷ மாத்திரையை கொடுத்து கொல்ல பார்த்திருக்காங்க. சார், என்ன சார் புது கதை சொல்றீங்க? என்ன யாரையுமே காணோம். ஆமா, நீங்க சொன்னீங்களே நர்ஸ், எங்க அவங்க? ஐயா, அவங்க வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்து அடுத்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குங்க, நமக்கு மட்டுமே டைம் கொடுக்க முடியுமா? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்கள முத கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. அந்த நர்ஸோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்க ஐயா. அதான் என் பையன் அவளை சேஃபா கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். யுவரானர், இவங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. யுவரானர், எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ பொய் சாட்சி ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொய் சாட்சி கூட எங்க கடைசி நிமிஷத்துல பிரச்சனை வரும் நினைச்சு ஓடிட்டாங்க போல. அதான் இங்க பாருங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்கய்யா, அவங்க இருக்காங்க, அவங்க வருவாங்க. எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. வாங்க போலாம். ம்.
ஐயா, அவங்கள விசாரிக்க நீங்க அனுமதி கொடுக்கணும். பெர்மிஷன் கிராண்டட். வணக்கம். நீங்க தானே மெடிக்கல் கேம்ப்ல வித்யாவை கொலை பண்றதுக்கு மாத்திரை கொடுத்தது? ஆமா சார். ஏன் அப்படி பண்ணீங்க? யார் உங்களை அப்படி பண்ண சொன்னது? நீங்க ஒரு அரசு ஊழியரா, அதுவும் ஒரு செவிலியரா இருந்துகிட்டு இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணலாமா? இது உங்க தொழிலுக்கே செய்யற துரோகம் இல்லையா? நான் பண்ணது பெரிய தப்பு, பாவம். அதுக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறது உறுதி, அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். யாரு உங்களை அப்படி செய்ய சொன்னது? எதுக்காக செய்ய சொன்னாங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில்ல தான் இவங்க விடுதலையே இருக்கு. சொல்லுமா, ஏன் தயங்குற? சொல்லுமா, யார் பண்ண சொன்னதுன்னு சொல்லு. ஏன் யோசிக்கிறீங்க சொல்லுங்க. வேதா மேடத்தோட மூத்த மருமக ஸ்னேகா தான் என்ன அப்படி பண்ண சொன்னாங்க. ஸ்னேகா? டேய் சஞ்சய், என்னடா இப்படி பேசுறா? அதான்ப்பா எனக்கும் புரியல. எங்க, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சகுந்தலா தானே இதை செய்ய சொன்னாங்க, அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். என்ன தம்பி, இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா? இவங்க உண்மையை சொன்னதா எப்படி ஷாக் ஆகுறீங்க? டேய் லாயரா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான். ஹலோ, அவங்க உண்மையை சொன்னதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? என்ன சார் இது, ஏன் இப்படி பேசுறாங்க? தெரியலையே. ஏய், ஏண்டி போய் சொல்ற? என் புருஷன் தானே உன காப்பாத்தினாரு, அத கூட மறந்துட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? யுவர் ஆனர், நான் இவங்களை கொஞ்சம் குறுக்கு விசாரணை பண்ணணும். ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இல்ல, இவ போய் சொல்றா. இவள அந்த சகுந்தலா தான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி சொல்ல சொல்லிருக்கா. இது உங்க கற்பனை. அவங்க பழைய பகையெல்லாம் மறந்துட்டு திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செஞ்ச குற்றத்துக்கு அவங்கள குற்றவாளியாக பாக்குறீங்க. அது நடக்காது. யுவரானர், என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். யுவரானர், இறந்து போன மாணவி விஷயத்துல நடந்தது எல்லாமே உண்மை. அதனால இவங்க பதவி கூட போயிடுச்சு. அந்த பதவியில இப்ப தற்காலிக தலைவரா ஸ்னேகா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அது மட்டும் இல்ல, குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன் சொத்தை பிரிச்சு குடும்பம் ரெண்டாகிற அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்கு. யோரானா, அதெல்லாம் இல்லைன்னு இவங்களால மறுக்க முடியாது.
தேவையில்லாம எங்க பர்சனல பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். உங்க மூத்த மருமக உங்க சின்ன மருமகள கொல்ல பாத்துருக்காங்க, அந்த கேஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்ன பர்சனல், கொலை பண்ணது குத்தம் இல்லன்றீங்களா?